ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பாரம்பரிய அரிசியான கருப்பு கவுனி அரிசி வச்சு ஒரு சூப்பரான கஞ்சி ரெசிபி தான் ரெடி பண்ணியிருக்கேன். வாங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 100 கிராம் அளவுக்கு கருப்பு கவுனி அரிசி எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த அரிசி வந்து இந்த மாதிரி கருப்பு கலரில் தான் இருக்கும். இதை நல்லா ஒரு 2-3 தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து அதே ஒரு 100 மில்லி அளவுக்கு தண்ணியை ஊற்றி இதை ஓவர் நைட் வந்து நம்ம அப்படியே சோக் பண்ணிடலாம். இந்த அரிசி வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கும், அதனால் வந்து ஓவர் நைட் சோக் பண்ணிங்கன்னா தான் சீக்கிரமாக வேகும். இது பாருங்கள், காலையில் இந்த அளவுக்கு வந்து நமக்கு ஊறி வந்திருக்கு. இப்போ இந்த அரிசியில் இருக்கிற தண்ணியை ஃபுல்லாக நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். சுத்தமாக தண்ணியை இல்லாமல் ஃபில்டர் பண்ணிவிட்டு ஒரு மிக்சி ஜாரில் வந்து இந்த அரிசி எல்லாத்தையும் மாற்றிடலாம். இதை வந்து நான் பல்ஸில் போட்டு அரைச்சிக்க போகிறேன். ரொம்ப பவுடராக அரைக்கக்கூடாது. ஒரு ரவை பதத்துக்கு வந்து இதை நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கணும். ஒரு பல்ஸில் ஒரு 2-3 தடவை திருப்பினோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ இதை வந்து ஒரு குக்கருக்கு வந்து நம்ம மாற்றிக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச எல்லாத்தையும் வந்து குக்கரில் போட்டுட்டு ஒரு 5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ரொம்ப ஊற்றாதீங்க, பொங்கி வழிஞ்சிரும். 5 டம்ளர் ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். 100 கிராமுக்கு வந்து 5 டம்ளர் அளவு தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும். இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். லிட்டு போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 6 விசில் வர அளவுக்கு நம்ம விடணும். அப்போ தான் இது நல்லா வெந்து வரும். இப்போ பாருங்கள், ஸ்டீம்லாம் அடங்கிடுச்சு. நான் இதை ஓப்பன் பண்ணியிருக்கேன். நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த அளவுக்கு நமக்கு நல்லா வெந்து கஞ்சி ரெடியாக இருக்குது. இது கூட கொஞ்சமாக மோர் ஆட் பண்ணி குடித்தோம் அப்படின்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஒரு 100 ml வந்து தயிர் எடுத்திருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டிருக்கேன். கொஞ்சமாக கருகாப்பில் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை நல்லா மோர் மாதிரி அடிச்சுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நான் அடிச்சிருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த அரிசி கஞ்சி கூட இந்த மோரை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மோர் கூட நம்ம சாப்பிடும்போது நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஒரு சிலர் வந்து தேங்காய் பால் ஆட் பண்ணி கூட சாப்பிடுவாங்க. மோருக்கு பொதுவாக தேங்காய் பால் கூட ஆட் பண்ணி சாப்பிட்லாம். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட் உள்ள ஒரு அரிசி. இதில் நிறையா வந்து நமக்கு நார் சத்து நிறையா இருக்குது. கார்போஹைட்ரேட் கம்மியாக இருக்குது, நார் சத்து நிறையா இருக்குது. மற்ற அரிசியை விட 4 மடங்கு சத்து இதில் இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் கொஞ்சமாக வந்து இதில் சின்ன வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். சின்ன வெங்காயத்து கூட சாப்பிடும்போது இன்னும் நமக்கு நல்ல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது வெயிட் லாஸுக்கும் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.